மதசார்பற்ற சமதர்ம இந்தியாவை உருவாக்க அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் படத்திறப்பு விழா சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சீதாராம் யெச்சூரியின் படத்தை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அப்போது பேசிய அவர், சீதாராம் யெச்சூரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் சொந்தமானவர் என்று கூறினார். கோவையில் நடைபெற்ற செம்மொழி மாநாட்டில் தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு பங்கு உண்டு என சீதாராம் யெச்சூரி பேசியதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நினைவு கூர்ந்தார். அதற்கு முக்கிய காரணங்கள் தான் என் ஒருவராக விளங்கியது தான் என்பவர் சில கட்சிகளோட முரண்பாடு இருக்கலாம். ஆனால் முரண்பாடுகள் இருந்தாலும் அதையும் தாண்டி அகில இந்திய அளவில் பாஜகவை எடுத்து எல்லோரும் கைவிட்டாகணும் என்ற உறுதியோடு இருந்து அந்த பணியை வெற்றிகரமாக நடத்தி காட்டினார். மதச்சார்பற்ற இந்தியாவை உருவாக்க வேண்டும், சகோதரத்தில் இந்தியாவை உருவாக்க வேண்டும், சமூகத்தில் இந்தியாவை உருவாக்க வேண்டும், இது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய சமதர்ம இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் அவர் வழியிலே நின்று பணியாற்ற வேண்டும் என்று கூறியதான் தெரிவித்துள்ளேன்.